நெல்லை மாநகராட்சி 16வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் பாலசுப்பிரமணியன் குடிநீர் குழாய்களுடன் நூதன முறையில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நெல்லை மாநகராட்சி 16வது வார்டு சுயேட்சை வேட்பாளர் பாலசுப்பிரமணியன் என்கின்ற கடலைமணி குடிநீர் குழாய் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இவர் தனது வார்டிற்கு உட்பட்ட கிருஷ்ணபேரி, பழனி தெரு, திருவள்ளுவர் தெரு, அழகபுரம், அழகப்பபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடிநீர் குழாய்களுடன் நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் நெல்லை மண்டல சேர்மனாக ஏற்கனவே பணியாற்றி வார்டுகளில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்துள்ளேன். 16வது வார்டில் குடிநீர் வசதி, கழிவு நீரோடை வசதி, மின் விளக்கு வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவேன். நூலகம், பூங்கா உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்வேன். அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு கிடைக்க முழு வீச்சில் பாடுபடுவேன். எனது சேவைக்கு மக்கள் சேவகர், சேவை செம்மல் உட்பட பல பட்டங்களும் வழங்கப்பட்டது. பொதுமக்களின் கோரிக்கைகளை லாலா சமுத்திரத்தில் உள்ள எனது கடலை கடையில் சந்தித்து கூட புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். இதில் நிர்வாகிகள் கணேசன், அழகப்பன், செல்வராஜ், மேகலிங்கம், நாகராஜன், கடல்கனி, மணி, கிருஷ்ணபேரி, கணேசன், காமராஜ் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து பொதுமக்களே, நான் 16வது வார்டில் சுயேட்சை வேட்பாளராக பாலசுப்பிரமணியன் ஆகிய நான் போட்டியிடுகின்றேன். ஏற்கனவே நான் 1996 வெற்றி பெற்று, அமோக வெற்றி பெற்று அந்த தேர்தலில் கவுன்சிலராக நல்ல முறையில் பணியாற்றினேன். 2001 கவுன்சிலராக தேர்வுபட்டு நல்ல முறையில் பணியாற்றி சேர்மன் ஆனேன். இந்த மாதிரி 2 வந்து நல்ல பணியாற்றுகிறேன். இந்த தடவை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால், மக்களுக்கு 16வது வாய்ப்பு கொடுத்தால் மக்களுக்கு நல்ல பணிகளை செய்வேன். அதாவது எங்கு பார்த்தாலும் ரோடுகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளன. அனைத்து சாலைகளிலும் முதலில் போடுவேன். அதன் பிறகு குடிநீர் பற்றாக்குறை வந்து நிறைய இடத்துல இருக்குது. நல்லிலாம் அடைச்சி போய் கிடக்கு, பைப்புகள்லாம் உடஞ்சி போய் இருக்கின்றது, சாக்கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூர்ந்து போயிருக்கிறது. அதையெல்லாம் தூர்வாரி நல்ல முறையில் செயல்படுத்துவேன் என்று உங்களுடைய உறுதி கூறிக்கொள்கின்றேன். 3வது முறையாக நான் வெற்றி பெற்று வந்தால் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நல்ல முறையில் செயல்படுவேன். இந்த சந்தாஸ்பூரில் பார்த்தீங்கன்னா மக்கள், சிறுவர்கள், குழந்தைகள் விளையாடுவதற்கு 25 லட்ச ரூபா செலவில் நான் சேர்மனாக இருக்கும்போது நல்ல பூங்கா வந்து நல்ல முறையிலே பராமரித்து கொடுத்து நல்ல முறையில் பராமரித்து கொண்டிருந்தேன். அதே போல் ஆஸ்பத்திரி, ஐக்கிரண்ட் ஆஸ்பத்திரி வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகிறது. நான் இருக்கும் பொழுது தீர்மானம் நிறைவேற்றியது தான் இப்பொழுது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே கல்லூரி, பேட்டை, பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, அனைத்து கிராமங்களிலும் வரக்கூடிய மக்கள் வந்து அந்த ஆஸ்பத்திரியை பயன்பெறும் வகையில் நம்ம தீர்மானம் போட்டதன் பலனாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த ஐக்கிரண்ட் ஆஸ்பத்திரி போல் இங்கே ஒரு ஆஸ்பத்திரி வர்றதுக்கு அனைத்து முயற்சிகளும் செய்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் அதில் பயன்பெறுவார்கள். நான் இருக்கின்ற தொழில்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பூரா வாசகசாலை, அப்புறம் ரேஷன் கடை குட்டி கொடுத்துருக்குறேன், அனைத்து சோடிய விளக்கல் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ 20 வருஷத்தில் போட்டு இந்த வெளிச்சம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் இருக்கும் பொழுது அனைத்தும் சோடிய விளக்கல் போட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கழிப்பிடங்கள் எல்லா பகுதியிலையும் கட்டி கொடுத்தேன். அதெல்லாம் இப்போ தூந்து போய் கிடக்கு. நான் கண்டிப்பாக வந்தால் அந்த கழிப்பிடங்களை, குளியலறை, வாசகசாலை அனைத்தும் செய்து கொடுப்பேன். மக்களுக்கு அடிப்படை தேவையான என்னென்ன தேவைகளோ அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்று உங்களுடைய உறுதி கூறிக்கொள்கின்றேன். எனது சின்னம் நல்லி. நல்லிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நல்லி வந்து கிட்டத்தட்ட அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேலன் பேப்பரில் 12வது சின்னமாக இருக்கிறது. அந்த 12வது சின்னத்தில் நல்லி சின்னத்தை பார்த்து பட்டனை அழுத்தும்படி உங்களை தாழ்மையோடும் பாதம் தொட்டும் உங்களை பணிவன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நல்லி, நல்லி, நல்லி மறந்து விடார்கள். நல்லி சின்னத்தை மறந்து விடாதீர்கள். தண்ணீர் குழாய், அதாவது கார்பரேஷனில் எனக்கு கொடுத்துருக்க குழாய் வந்து இது வந்து தண்ணீர் குழாய்னு கொடுத்துருப்பாங்க. பொதுமக்கள் சொல்லக்கூடியது வந்து நல்லி நல்லின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் தண்ணீர் குழாய் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவன்போடு பாதம் தொட்டு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.